வணக்கம். செய்தி சுருக்கம். தலித்துகளினுடைய தடை விதிப்பு, திரௌபதி அம்மன் கோவிலுக்கு சீல். விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. April 7 நடந்த திருவிழாவின் போது கோவிலுக்குள் சென்று தலித்துகள் சாமி கும்பிட்டனர். ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து இரு பிரிவினருக்கும் மோதல் ஏற்பட்டது. கலெக்டர் பழனி தலைமையில் சமரச பேச்சு நடந்தது. இருதரப்புக்கும் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் கோவிலை பூட்டி சீல் வைக்க வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார். அதன்படி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு இன்று காலை சீல் வைக்கப்பட்டது. மேல்பாதி கிராமத்தில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவுவதால் வடக்கு மண்டல IG கண்ணன் தலைமையில் 2000 அதிகமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் இருந்து கோழியனூர் கூட்டுரோடு வரையிலான கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வாகனங்கள் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்பட்டது. ஒடிசா ரயில் விபத்தில் தமிழர்களின் நிலை அறிய அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர் தலைமையிலான குழுவை தமிழக அரசு அனுப்பியது. தமிழர்களை பற்றிய விவரங்களை ஒடிசா அதிகாரிகளிடம் குழுவினர் கேட்டறிந்தனர். இவர்களுடன் MPக்கள் பாலு, கனிமொழி, ராஜா, சிவாவையும் அனுப்பி வைத்திருக்கலாம் என கட்சி நிர்வாகிகள் சிலர் ஆதங்கப்படுகின்றனர். MPக்கள் என்ற முறையில் மீட்பு பணிகள் நிவாரணம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் மற்றும் டெல்லியில் உள்ள மூத்த அதிகாரிகளிடம் இவர்களால் சுலபமாக பேசியிருக்க முடியும். ஆனால் உதயநிதி தலைமையிலான குழுவால் அந்த பணியை நிச்சயம் விரைந்து செய்திருக்க முடியாது. MPக்களை தவிர்த்துவிட்டு உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கட்சி தலைமை நடந்து கொண்டதால் MPக்கள் வருத்தத்தில் இருப்பதாக அந்த நிர்வாகிகள் சொல்கிறார்கள். கருணாநிதி கோட்டம் தயார், வள்ளுவர் கோட்டம் பரிதாபம். 1976 கருணாநிதி முதல்வராக இருந்தபோது சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் இங்கு வேளாண் கண்காட்சிகள், கருத்தரங்குகள், அரசு விழாக்கள் நடத்தப்பட்டன. 2011 பிறகு 12 வள்ளுவர் கோட்டம் முறையாக பராமரிக்கப்படவில்லை. காதலர்கள், சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. 2021 திமுக அரசு பொறுப்பேற்றதும் அமைச்சர் வேலு வள்ளுவர் கோட்டத்தை ஆய்வு செய்தார். அசல் கட்டமைப்பு மாறாமல் வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்படும் என அறிவித்தார். புதிய நூலகம், கலந்துரையாடல் அறை, திருக்குறள் காட்சி கூடம், ஹோட்டல், தியேட்டர் வசதி கொண்ட கலையரங்கம் அமைக்கப்படும் என்றார். அறிவித்து 2 பணிகள் துவங்கவில்லை. செய்தித்துறை இதற்கான நிதியை வழங்க வேண்டும். செய்தித்துறைக்கு நிதித்துறை நிதியை வழங்கவில்லை. இதனால் வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணி தாமதமாகிறது என்கின்றனர் பொதுப்பணித்துறையினர். அதே நேரத்தில் திருவாரூர் காட்டூரில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் கருணாநிதி கோட்டம் கட்டப்பட்டது. வரும் 20 திறப்பு விழா நடக்க உள்ளது. கருணாநிதி கோட்டம் கட்டத்தான் வள்ளுவர் கோட்ட சீரமைப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டதா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. சான்றுகள் பெறுவதில் இழுபறி, அறங்காவலர் நியமனத்தில் தாமதம். தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை சார்பில் பரம்பரை அறங்காவலர் முறையில்லாத கோயில்களுக்கு அறங்காவலர்களை நியமனம் செய்யும் பணி துவங்கியுள்ளது. சிறிய கோவில்களுக்கு அறங்காவலர் அல்லது 3 அடங்கிய குழுவும், மற்ற கோயில்களுக்கு 5 அடங்கிய குழுவும் நியமிக்கப்பட உள்ளது. அறங்காவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க போலீசிலிருந்து குற்றம் தொடர்பில்லாத நபர் என்ற தடையின்மை சான்றும், வருவாய்த்துறையிடம் சொத்து மதிப்பு சான்றிதழும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். இவ்விரு சான்று பெறுவதும் இழுபறியாக இருப்பதால் அறங்காவலர் நியமனம் தாமதமாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சான்றுகளை விரைந்து வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டுமென அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் பாலாலயம். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் வரும் 25 கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்காக கோவிலில் சிறப்பு யாகங்கள் நடத்தி பாலாலயம் செய்யப்பட்டது. கொடிமரம், கோபுர கலசங்களுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது. பாலாலயம் செய்வதால் முருகர், விநாயகர், பெருமாள், அம்மன், ஜலகண்டீஸ்வரர் சன்னதிகள் மூடப்பட்டன. யாகசாலைகள் அமைக்கும் பணி தொடங்கிவிட்டது. கும்பாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அஸ்வினி வைஷ்ணவின் மூன்று தூக்கமற்ற இரவுகளும் இரண்டு ஓய்வற்ற காலைகளும். மும்பை கோவா இடையே வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த வெள்ளி மாலை கோவா சென்றார். இரவு 7 மணிக்கு ஒலித்த அவரது செல்போன் ஒடிசாவில் நிகழ்ந்த துயர ரயில் விபத்து பற்றி சொன்னது. 3 ரயில்கள் அடுத்தடுத்து மோதி 1000கணக்கான மக்கள் விபத்தில் சிக்கியிருப்பதை அறிந்தவர் அடுத்த விமானத்தில் டெல்லி திரும்பினார். சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்குத்தான் ஒடிசாவுக்கு பிளைட். ஏர்போர்ட்டில் இருந்தபடியே அதிகாரிகளுடன் போனில் பேசினார். மீட்பு பணிகளை கேட்டறிந்தார். பணிகளை விரைவுபடுத்தும்படி அறிவுறுத்தினார். அதிகாலை 3 மணிக்கு தனி விமானத்தில் ஒடிசா புறப்பட்டார் அஸ்வினி வைஷ்ணவ். பகானகா பசார் ரயில் நிலையத்தை அடைந்த போது தூக்கமற்ற இரவு முடிந்து அமைதியற்ற காலை விடிந்திருந்தது. களத்தில் இறங்கிய அஸ்வினி வைஷ்ணவ் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தார். மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். நொறுங்கி கிடந்த ரயில் பெட்டிகளுக்கு ஊடாக நுழைந்து மறுபுறம் சென்று மீட்பு பணிகளை கவனித்தார். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணைக்கும் உத்தரவிட்டார். ஸ்பாட்டில் இருந்தபடியே விபத்து குறித்த முழு விவரங்களை பிரதமர் மோடிக்கு விளக்கினார். மீட்பு மற்றும் தண்டவாள மறுசீரமைப்பு முயற்சிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். எதிர்கட்சிகளின் ராஜினாமா கோரிக்கைக்கு அவர் செவிசாய்க்கவில்லை. இது அரசியல் செய்யும் நேரம் அல்ல, மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் தான் என் முழு கவனமும் இப்போது இருக்கும் என்றார். சனிக்கிழமை மாலை மீட்பு பணிகள் நிறைவடைந்தன. அதன் பிறகு ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் மின்னல் வேகத்தில் தொடங்கி நடந்தன. நாள் முழுவதும் அங்கேயே கழித்தார் அஸ்வினி. அதிகாரிகள் வற்புறுத்தலால் மாலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அதிகாரிகளும் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என நினைத்த அவர் ஷிப்ட் முறையில் பணியாற்ற உத்தரவிட்டார். நள்ளிரவு வரை பணிகளை மேற்பார்வையிட்ட அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளுடன் ஸ்பாட்டில் உட்கார்ந்திருக்கும் போட்டோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பல தரப்பினரும் அவரது கடமை உணர்வை பாராட்டினர். நள்ளிரவில் விபத்து நடந்த பகுதியை விட்டு கிளம்பிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஞாயிறு காலை 7 மணிக்கே மீண்டும் ஸ்பாட்டில் ஆஜராகிவிட்டார். முழு வேகத்துடன் மீண்டும் களமிறங்கி செயல்பட தொடங்கினார். அவரது விடாமுயற்சிக்கும் ரயில்வே ஊழியர்களின் கடின உழைப்புக்கும் அன்றிரவே பலன் கிடைத்தது. விபத்து நடந்த 51 மணி நேரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 10:40 மணிக்கே ஒரு ரயில் பாதை ரெடியானது. சீரமைக்கப்பட்ட அந்த பாதையில் காலி சரக்கு ரயில் மெதுவாக இயக்கி சோதிக்கப்பட்டது. சோதனை ஓட்டத்தை அஸ்வினி வைஷ்ணவே நேரடியாக ஆய்வு செய்தார். அதற்கடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு பாதையிலும் சீரமைப்பு பணிகள் முடிந்தது. ரயிலை இயக்கலாம் என அதிகாரிகள் சான்றளித்தனர். அன்றிரவே 3 ரயில்கள் இருவழி பாதைகளிலும் இயக்கப்பட்டன. ஞாயிறும் நள்ளிரவில் தான் ஸ்பாட்டில் இருந்து அஸ்வினி கிளம்பினார். திங்கள் காலையில் பாலசோர் வழியாக பூரி ஹவுரா வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. ரயில் போக்குவரத்து சீரானது. ஆனாலும் எனது பணி இன்னும் முடியவில்லை. முன்பதிவு செய்த சில பயணிகள் எங்கே, அவர்கள் நிலை என்ன என்ற விவரம் தெரியவில்லை. அவர்களை குடும்பத்தாருடன் சேர்க்கும் வரை எனது பணி முடியாது என்றார் அஸ்வினி வைஷ்ணவ். வைஷ்ணவ் போல எந்த ரயில்வே அமைச்சரும் விபத்து நடந்த இடத்தில் 50 மணி நேரம் முகாமிட்டதில்லை. மீட்பு பாதை சீரமைப்பு பணிகளை செய்ததில்லை. அனைத்து துறை ஊழியர்களையும் தானே நேரடியாக ஒருங்கிணைத்து மீட்பு பணிகளை செய்ததில்லை. அவரது துரித செயல்பாடுகளால் ரயில் போக்குவரத்து கால தாமதமின்றி பழைய நிலைக்கு திரும்பியது.